ஐபிஎல் வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு மிக அதிக தொகைக்கு ஏலம் போய் சாதனை படைத்துள்ளார் தென்னாப்பிரிக்க பவுலரான கிறிஸ் மோரிஸ் அவரை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பதினாறு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்துள்ளது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது கிறிஸ் மோரிஸின் அடிப்படை விலை வெறும் எழுபத்தி ஐந்து லட்சம் மட்டுமே ஆனால் அவரை ஏலத்தில் எடுக்க பஞ்சாப் பெங்களூரு மும்பை ஆகியவை கடுமையாக போட்டியிட்டன இறுதியாக ராஜஸ்தான் அணி அவரை தட்டிச் சென்றது ஐபிஎல் வரலாற்றில் இதற்கு முன்னர் வரை அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்ட வீரர் என்ற பெருமையை இரண்டாயிரத்தி பதினைந்தில் பதினாறு கோடிக்கு ஏலம் எடுக்கப்பட்ட யுவராஜ் சிங் பெற்றிருந்தார் ஆனால் தற்போது அந்த சாதனையை இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கூடுதலாக பெற்று மோரிஸ் முறியடித்துள்ளார் கிறிஸ் மோரிஸுக்கு அடுத்தபடியாக நியூசிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் கைல் ஜெமிசனை பதினைந்து கோடி ரூபாய்க்கு பெங்களூரு அணி ஏலம் எடுத்தது கடந்த ஆண்டுதான் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் அறிமுகமான இவருக்கு இந்த ஆண்டின் ஆரம்பத்திலேயே அதிர்ஷ்ட காற்று வீசியுள்ளது இவருக்கு அடுத்து ஆஸ்திரேலிய வீரர் மேக்ஸ்வெல் பதினான்கு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டார் இவரை ஏலம் எடுக்க சென்னை மற்றும் பெங்களூரு அணிகளுக்கிடையே கடும் போட்டி நிலவியது ஆனால் விடாப்பிடியாக ஏலத்தொகையை அதிகரித்த பெங்களூரு அணி கடைசியாக மேக்ஸ்வெல்லை தன்வசப்படுத்தியது முன்னதாக இன்று மாலை மூன்று மணியளவில் சென்னையில் இந்த ஆண்டிற்கான ஐபிஎல் தொடரின் ஏலம் துவங்கியது ஏலம் துவங்குவதற்கு முன்னர் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியின் பெயர் கிங்ஸ் பஞ்சாப் என மாற்றப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது அதேபோல கடந்த ஆண்டு இந்தியா சீனா எல்லைப் பிரச்சனையின் போது ஐபிஎல் ஸ்பான்சர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட விவோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஐ பி எல் ஸ்பான்சராக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டது பெரும்பாலான அணிகள் ஏற்கனவே இருந்த வீரர்களை தக்க வைத்துக் கொண்டதால் இது ஒரு மினி ஏலமாகவே நடைபெற்றது அதிகபட்சமாக பெங்களூரு அணியில் பதினோரு இடங்கள் இருந்தன பஞ்சாப் அணியிடம் ஒன்பது இடங்கள் இருந்தன ஏலத்தின் முதல் கட்டமாக பேட்ஸ்மேன்கள் பட்டியல் வாசிக்கப்பட்டது இதில் முதல் நபராக பட்டியலிடப்பட்ட முச்சதம் அடித்த இந்திய வீரர் கருண் நாயர் ஏலம் போகவில்லை அதேபோல ஜேசன் ராய் அலெக்ஸ் ஹெல்ஸ் ஆகியோரும் ஏலம் போகவில்லை அதேபோல ஆரோன் பிஞ்ச் ஏலத்தில் விலை போகாமல் அதிர்ச்சி அளித்தார் இதனைத் தொடர்ந்து அறிவிக்கப்பட்ட ஆஸ்திரேலிய நட்சத்திர வீரர் ஸ்மித்தை ஏலம் எடுக்க பெங்களூரு மற்றும் டெல்லி மட்டுமே ஆர்வம் காட்டின இறுதியில் தனது அடிப்படை விலையான இரண்டு கோடியை விட இருபது லட்சம் ரூபாய் அதிகம் பெற்று டெல்லி அணியுடன் சேர்ந்தார் ஸ்மித் அடுத்தபடியாக ஆல்ரவுண்டர்களுக்கான ஏலம் தொடங்கியது கடந்த ஐபிஎல் போட்டியில் கடும் விமர்சனத்திற்கு ஆளானாலும் இந்த ஏலத்தில் மேக்ஸ்வெல்லுக்கான மவுசு குறையவில்லை மேக்ஸ்வெல்லை ஏலம் எடுக்க சென்னை மற்றும் பெங்களூரு அணிகளுக்கிடையே கடும் போட்டி நிலவியது இவர் ஒருவருக்கான ஏலம் மட்டுமே பதினான்கு நிமிடங்கள் நடந்தது என்றால் பார்த்துக்கொள்ளுங்கள் இறுதியில் பதினான்கு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேக்ஸ்வெல்லை பெங்களூரு அணி தட்டிச் சென்றது கடந்த ஆண்டு தனது மோசமான ஃபார்ம் காரணமாக அதிகம் விமர்சனத்திற்கு உள்ளான கேதார் ஜாதவை ஏலம் எடுக்க யாரும் ஆர்வம் காட்டவில்லை இதனைத் தொடர்ந்து வலிமை அப்டேட் கேட்கப்பட்ட அதிர்ச்சியில் இருந்த மொயின் அலியை ஏலம் எடுக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஆர்வமாக இருந்தது மொயின் அலியை பெற்றுவிட பஞ்சாப் அணியுடன் போட்டி போட்ட சென்னை இறுதியில் ஏழு கோடிக்கு அவரை ஏலத்தில் எடுத்தது இதனைத் தொடர்ந்து வலிமை அப்டேட்டையும் மொயின் அலியையும் இணைத்து சமூக வலைதளங்களில் மீம்கள் வைரலாகத் தொடங்கியுள்ளன இந்திய வீரர் சிவம் துபேவை நான்கு புள்ளி நாற்பது கோடிக்கு ராஜஸ்தான் அணி ஏலம் எடுத்தது இதனைத் தொடர்ந்து அறிவிக்கப்பட்ட மோரிஸ் பெயரை கேட்டதும் அனைத்து அணிகளும் ஆர்வமாகின இவரை ஏலம் பெங்களூருவுக்கும் மும்பைக்கும் இடையே மினி போரை நடந்தது இடையில் வந்த பஞ்சாப் அணியும் இவரின் விலையை பதினைந்து கோடி வரை ஏற்றிவிட்டது பின்னர் ஒரு வழியாக பதினாறு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு ராஜஸ்தான் அணி ஏலத்தை முடித்தது இதன் மூலம் ஐ பி எல் வரலாற்றில் அதிக விலைக்கு ஏலம் எடுக்கப்பட்ட வீரர் என்ற பெருமையை அவர் பெற்றார் இதனைத் தொடர்ந்து அறிவிக்கப்பட்ட விக்கெட் கீப்பர்கள் நான்கு பேரும் விற்பனையாகவில்லை வேகப்பந்து வீச்சாளர்களில் நியூசிலாந்தின் ஆடம் மில்லனை மூன்று கோடியே இருபது லட்சம் ரூபாய்க்கு மும்பை அணி வாங்கியது கிறிஸ் மோரிஸ் போலவே ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் ரிச்சர்ட்சனை ஏலத்தில் எடுக்கவும் பெரிய போட்டி இருந்தது இறுதியாக பதினான்கு கோடிக்கு அவரை பஞ்சாப் கிங்ஸ் அணி அள்ளிச் சென்றது இதன் பின்னர் நாதர் கவுண்டர் நைலை மும்பை அணி ஐந்து கோடிக்கும் உமேஷ் யாதவை டெல்லி அணி ஒரு கோடிக்கும் வாங்கியது சுழற்பந்து வீச்சாளர்களை ஏலம் பெரிய ஆர்வம் காணப்படவில்லை ஐ கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்தியவர்களில் மூன்றாவது இடத்தில் இருக்கும் பியூஷ் சாவ்லா மட்டும் இரண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய்க்கு மும்பை அணியால் வாங்கப்பட்டார் ஹர்பஜன் சிங் ஏலம் போகவில்லை இதனைத் தொடர்ந்து அதிக அனுபவம் இல்லாத அன்கேப்டு வீரர்கள் பட்டியலிடப்பட்டனர் இதில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் தமிழக வீரரான ஆல்ரவுண்டர் ஷாருக்கானை ஏலம் எடுக்க பெரும் போட்டி நிலவியது வெறும் இருபது லட்சம் ரூபாயை அடிப்படை விலையாகக் கொண்ட அவரை ஐந்து கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு பஞ்சாப் அணி வாங்கியது இதைத் தொடர்ந்து கர்நாடகாவைச் சேர்ந்த கே கௌதமுக்கு அதிர்ஷ்டம் அடித்தது அவரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஒன்பது கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு அள்ளிச் சென்றது அன்கேப்டு வெளிநாட்டு வீரர்களில் வேகப்பந்து வீச்சாளரான மெரடித்தை எட்டு கோடிக்கு பஞ்சாப் அணி வாங்கியது மேடித் மற்றும் ரிச்சர்ட்சன் ஆகிய இருவரை மட்டுமே வாங்கியதற்காக இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் பஞ்சாப் அணி செலவழித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தேநீர் இடைவேளைக்கு முன்பாக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்குப் பிறகு இந்த ஐ பி புஜாரா ஏலம் எடுக்கப்பட்டார் அவரை சிஎஸ்கே அணி ஐம்பது லட்சத்திற்கு வாங்கியது ஐபிஎல் போட்டிகள் என்றாலே பேட்ஸ்மேன்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு பார்த்திருப்போம் ஆனால் இந்த ஆண்டு வித்தியாசமாக அதிக விலை கொடுத்து வேகப்பந்து வீச்சாளர்கள் வாங்கப்பட்டுள்ளனர்